இருபதாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் பகுதி ஒன்றில் இடம்பெற்ற 38வது வினா. ஏகோமா பி ஆகிய பாத்திரங்களில் உள்ள அரிசியை சரி பாதி வீதம் வெளியே எடுத்து அவை பாத்திரங்கள் இரண்டிலும் மாறி மாறி இடப்பட்டன. இப்போது பாத்திரம் ஏயில் உள்ள அரிசியின் அளவானது பாத்திரம் பியில் உள்ள அரிசியின் அளவிலும் மிக குறைவானது, சமனானது, மிக கூடுதலானது. உள்ள என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாத்திரங்கள் ஒவ்வொன்றிலிருந்து அரவாசி எடுத்து ஏயிலேருந்து அரவாசி எடுத்து பியுக்குள்ள போடுறாங்க, பியிலிருந்து அரவாசி எடுத்து என்ன சொல்றாங்க ஏயுக்குள்ள போடுறாங்க. அப்ப ஏக்கும் பிக்கும் என்ன நடக்கும் கேட்கிறாங்க. நாங்க உதாரணத்துக்கு பிள்ளைகள் ஏயில 1000 கிராம் இருக்குன்னு நினைச்சு கொண்டு கணக்கு செய்வோம், பியில 500 கிராம் இருக்கு நினைச்சு கொண்டு செய்வோமா? ரைட், ஏயில 1000 கிராம் பியில 500 கிராம் இருக்கு. அப்ப நாங்க இது ஏ பி என்று போடுவோம். ரைட்டா, வேயில 1000 கிராம் இருக்குல்லோ, 1000 கிராம் பியில எவ்வளவு இருக்குது, 500 கிராம். ரைட்டா, இப்ப இதுதான் இருக்கிறது. இப்ப நடக்கிற விஷயத்துக்கு ஏயில 1000 கிராம்ல அரைவாசி எடுத்து அங்கால போடுங்க பிள்ளைகள், அரைவாசி எடுத்து அங்கால போட்டீங்கன்னா 500 இஞ்சால வந்து இங்கே 1000 எவ்வளவு மிஞ்சி இருக்கும், 500 மிஞ்சி இருக்கும். ரைட்டா, இந்த 1000 எடுத்து இந்த 1000 அரைவாசியத்துக்கு அங்கால போட்டேன், 1000 அரைவாசியத்துக்கு பீக்குள்ள போட்டா இஞ்சல மிச்சம் எவ்வளவு மிஞ்சும், 500 மிஞ்சி. இப்போ பீக்கு வருவோம், பீயில அரைவாசி எடுத்து இஞ்சல போட போறாங்க, ஏக்கு போட போறாங்க. இப்போ பீர் அரைவாசி எடுத்து ஏக்குள்ள போடுங்க, 250 கிராம் இஞ்சல வந்து. அப்போ பீர் அரைவாசி மிச்சம் மிஞ்சால் எவ்வளோ மிஞ்சும், 250 கிராம் மிஞ்சும். அப்போ கூட்டி பாருங்க பிள்ளைகள், 250 750 கிராம், இங்கே 750 750 கிராம். அப்போ பாருங்க பிள்ளைகள், இப்படி எடுத்து போட்டால் என்ன செய்யும், ஏயிலையும் ஏயில் உள்ள அரிசி நிலமானது பீர் உள்ள அரிசியில் என்னவானது, சமனானது. அப்போ இப்படி என்ன, சமனானது. அந்த கணவர்களை தீர்ப்பு உங்களை செஞ்சு காட்டும் பாருங்க. இப்போ ஏக்குள்ள இப்போ எவ்வளவு இருக்குது, மேலே போடுறோம்னா ஏக்குள்ள எவ்வளவு இருக்குது, 1000 கிராம் இருக்குது. பீக்குள்ள எவ்வளவு இருக்குது, 500 கிராம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏயிலேருந்து அரைவாசி எடுத்து பீக்குள்ள போட போகிறாங்க. அப்போ நாங்கள் இப்போ ஏயில நிற்போம், இப்போ 1000 அரைவாசி எடுத்து பீக்குள்ள போட்டால் என்ன போகும், 500 பீக்கு வந்துடும். ரைட்டா, அப்போ இங்கே எவ்வளோ மிஞ்சும், இந்த 1000 500 மிஞ்சும். இந்த 1000 கணக்கு பிடிச்சிதானே, அதை கட் பண்ணும். இப்போ பீலேருந்து அரைவாசி எடுத்து ஏக்குள்ள போட போகிறாங்க, பீலேருந்து அரைவாசி எடுத்து ஏயில போடுங்க, 500 அரைவாசி எடுத்து 250 ஏயில போடுங்க, 250 கிராம். அப்போ இஞ்சி எவ்வளோ மிஞ்சும், 500 250 போயிட்டு, அப்போ இஞ்சி எவ்வளோ மிஞ்சும், பீக்குள்ள 250 கிராம் மிஞ்சி. இப்போ ரெண்டையும் அரைவாசி அரைவாசி எடுத்து போட்டிங்கானே முடிஞ்சு போயிடும். இப்போ கூட்டுங்க, அப்போ மொத்தம் அவ்வளோ இருக்குது, 750 கிராம். இதையும் கூட்டுங்க மொத்தமாக, 550 750 கிராம். அப்போ ஏயிலையும் பீலையும் இருக்கிற அரிசியில் அளவு என்ன இருக்குது, சமனாக இருக்கும். அப்போ கூட என்னது, சமனானது.